கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் உலகத்தையே உலுக்கிட்டுருக்கு. இதனால் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் தினம் தினம் கொத்து கொத்தாக மடிஞ்சிக்கிட்டே தான் வராங்க. இதை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உலகமே இன்னைக்கு ஊரடங்கில் இருக்கிறதுக்கான காரணமும் இந்த உயிர்கொல்லி வைரஸ் தாங்க. இப்படி ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே டிசம்பர் மாதத்தோட எண்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வைரஸ் தாக்குதல் ஏற்படணும், அது ஏற்பட்டு ஒட்டுமொத்தமான மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போவாங்கன்னு ஒரு சிறுவன் சரியாக கணிச்சு சொல்லியிருந்தான். அவன் தான் யங் அஸ்ட்ராலஜர் அபின் ஆனந்த். இந்த சிறுவன் 2019 டிசம்பர் மாதத்தில் இருந்து 2020 ஏப்ரல் வரைக்கும் மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கணும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தான். ஆனால் அதை யாருமே அப்போ நம்பலை. அவன் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்ததுனால அவனோட ப்ரெடிக்ஷனை இப்போ எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. May 1 அப்புறமா தான் இந்த வைரஸ்க்கான தீர்வு கிடைக்கணும், ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது ஒரு புது வீடியோவை அபி ஆனந்த் வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் 20 உலகத்தையே தாக்குற ஒரு பேரழிவு ஏற்படணும், அது மார்ச் 31 வரைக்கும் நீடிக்கணும். இப்போ நம்ம எல்லாரையுமே பயம் காட்டிகிட்டு இருக்க கொரோனா வைரஸை விட அது கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டினா மட்டும்தான் இந்த ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, விலங்குகளை கொல்றத நம்ம நிறுத்திக்கணும், இயற்கைக்கு எதிரான நடவடிக்கைகள்னால நம்மளோட கர்ம வினை அதிகமாகிட்டே போகுது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு. அபிகானந்தோட ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு.